வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நேயர்களே, உங்கள் இன்பா. பெரும்பாலான காணொளிகளில் நாம் ஒரு விடயத்தை மட்டும்தான் மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 2009 நடந்த இனப்படுகொலையை மையப்படுத்தி இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச நாடுகளின் நீதிமன்றத்தில் நிறுத்தி அதை குற்றவாளி செய்த நாடு என்று அறிவிக்க வேண்டும். அந்த குற்றத்திற்கு உடன்பட்டு இருந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி தான் நம்மளுடைய பெரும்பாலான காணொளிகள் பயணித்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் நாம் வைக்கின்ற இந்த கருத்துகள் நடைமுறைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதற்கான களம் இருக்கிறதா, உலக அரசியல் அதை முன்னெடுத்து பயணிக்குமா என்கின்ற கேள்விக்கணைகள் நமது உள்ளத்தில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த விடயங்களை எடுத்து செயல்பட வேண்டுமென்றால் அது ஐநா மன்றத்தால் தான் முடியும். அதற்கான அனைத்து விடயங்களும் ஐநா மன்றத்திடம்தான் இருக்கிறது. ஒரு நாடு செய்கின்ற அத்துமீறல்களை சுட்டி காட்டுகின்ற ஒரு மாமன்றமாக ஐநா மன்றம் விளங்குகிறது. இந்த ஐநா மன்றத்திடம் 6 முக்கிய பொறுப்புகள் இருக்கின்றன. 1 பாதுகாப்பு கவுன்சில், பொதுச்சபை, சர்வதேச நீதிமன்றம், உலக வங்கி, உலக சுகாதார மையம் போன்ற இத்தனை விடயங்கள் ஐநா மன்றத்தின் கையில் இருக்கின்றன. இந்த விடயங்களில் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் ஐநா மன்றம் கூடி விவாதித்து நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை விடயத்தை நாம் ஐநா மன்றத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு சென்று இருக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானத்தை சர்வதேச நாடுகளின் நீதிமன்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழக்காக மாற்றுகின்ற விடயத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பது ஒரு உண்மையான விடயமாகவே இருக்கிறது. இந்த ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்ததில் அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்தது. அதாவது இலங்கையில் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தின் மீது நடந்தது இனப்படுகொலை என்கின்ற விடயத்தை போர்க்குற்றம் என்கின்ற முறைமையில் அமெரிக்கா ஐநா மன்றத்தில் முன்னெடுத்தது. இது தமிழர்கள் மத்தியிலே ஒரு பால்வார்க்கின்ற செய்தியாக இருந்தது. காரணம், அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலையில் பல மேற்கத்திய நாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த நாடுகள் அனைத்துமே இணைந்து இலங்கை விடயத்தில் ஒரு விடிவை எழுதும் என்கின்ற எண்ணம் தான் எல்லோர் மனதிலும் இருந்தது. ஆனால் அக்டோபர் 12, 2017 அமெரிக்கா ஐநா மன்றத்திலிருந்து திடீரென்று விலகிவிட்டது. இது தமிழர்கள் விடயத்திற்கு ஒரு பின்னடைவாகவே மாறிவிட்டது. எதற்காக அமெரிக்கா ஐநா மன்றத்திலிருந்து விலகியது என்றால், இஸ்ரவேல் பெத்லகேம் பகுதியில் இருக்கின்ற அந்த பண்பாட்டு சின்னங்களை பாதுகாப்பதற்கான விடயங்களில் நாங்கள் செயல்படப் போகிறோம் என்ற அறிவிப்பை அறிவித்து அது அதற்கான செயல்பாடுகளில் இறங்க ஆரம்பித்தது. ஆனால் பாலஸ்தீனம் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. காரணம், பெத்லகேம், ஜெருசலேம் போன்ற பகுதிகள் பாலஸ்தீனத்திற்கு சொந்தமான பகுதிகள், அதில் இஸ்ரேல் புனரமைப்பு விடயங்களையோ செய்ய முடியாது என்கின்ற எதிர்ப்பை தெரிவித்தது. இந்த விடயத்தில் ஐநா மன்றம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு செயல்பாட்டை கையில் எடுத்தது. இதனால் கோபமுட்ட அமெரிக்கா ஐநா மன்றத்திலிருந்து வெளியேறிவிட்டது. அமெரிக்காவின் கோபத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அமெரிக்கா வெளியேறியது ஈழத்தமிழர் விடயத்தில் ஐநா மன்றத்தில் அதுவரை கொடுத்து கொண்டிருந்த அழுத்தம் சிதைய தொடங்கியது. இந்த சூழலில் மார்ச் 2021 மீண்டும் ஐநா மாமன்றம் கூட இருக்கிறது. இந்த இடத்தில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து இலங்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்கின்ற செய்தி இப்பொழுது கசிந்து கொண்டு இருக்கிறது. காரணம், பல விடயங்களை இப்பொழுது முன்வைக்கிறார்கள். ஜோபிடன் அவர்கள் ஆட்சியில் ஏறப்போகிறார். இந்த ஜோபிடன் அவர்கள் ஆட்சியில் ஏறுகின்ற இந்த விடயத்தில் தமிழர்களுக்கான விடிவு கிடைக்குமா என்கின்ற தேடல் தமிழர்களுடைய உள்ளத்தில் எழும்பி இருக்கிறது. பல நாடுகள் ஜோபிடன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்கின்ற செய்தி அறிந்தவுடன் அவருக்கு வாழ்த்துக்களை முன்னின்று தெரிவித்தார்கள். ஆனால் இலங்கை காலதாமதமாகவே ட்விட்டரில் அவருக்கு வாழ்த்துக்களை பதிவிட்டிருக்கிறது.
இது சமூக ஊடகங்களில் ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்பட்டாலும் இலங்கை இருக்கின்ற அந்த இடம், அதாவது அந்த உலக வரைபடத்தில் இலங்கை இருக்கின்ற அந்த இடம் பல நாடுகள் உற்று பார்க்கின்ற ஒரு இடமாகவே இருக்கிறது. எனவே அமெரிக்கா இலங்கையோடு உடன்படிக்கை வைத்து அந்த இடத்தில் தன்னுடைய ஆளுகையை அது செய்வதற்கான முயற்சியில் இறங்கலாம் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கூற்றின்படி பார்த்தால் பல தொழிற்சாலைகள் இதுவரை முதலீடு அமெரிக்கா செய்துவிட்டு பின்வாங்கிய பல தொழிற்சாலைகளை மீண்டும் அமெரிக்கா முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி முதலீடு செய்கின்ற பொழுது இலங்கைக்கு அனுசரணையான ஒரு நடவடிக்கையில்தான் அமெரிக்கா இறங்கும் என்கின்ற தகவல் முன்னெடுக்கப்படுகிறது. அப்படி அமெரிக்கா இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தால் ஐநா மன்றத்தில் மார்ச் மாதம் முன்னெடுக்கப்படுகின்ற இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வெற்றியை காணுமா என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான செய்தி ஒன்றும் இருக்கிறது. அது சூசன் ரைஸ் என்கின்ற அந்த பெண்மணி. அமெரிக்காவில் முக்கிய ஒரு பதவியில் இருக்கின்ற அந்த பெண்மணி இலங்கை விடயத்தில் ஈழத்தமிழர்களுக்காக பல இடங்களில் பேசியவர். ஐநா மன்றத்தில் அதை ஆணித்தரமாக எடுத்து வைப்பதற்கு காரணமாக இருந்தவரும் சூசன் ரைஸ் அவர்கள்தான். ஜோ பிடன் அவர்களுடன் அவர் ஒரு கருத்தாய்வில் கலந்து கொண்ட பொழுது இந்த ஈழ விடயத்தை குறித்து அவர் மீண்டும் நினைவூட்டியிருக்கிறார். எனவே ஜோ பிடன் அவர்களுடைய ஆட்சிக்களம் இலங்கைக்கு ஆதரவான ஆட்சிக்களமாக இருக்குமா அல்லது ஈழத்தமிழர்களுக்கான ஆட்சிக்களமாக இருக்குமா என்கின்ற கணக்கீட்டை பார்க்கின்ற பொழுது நமக்கு துருப்பு சீட்டாக இருக்கின்றவர்கள் சூசன் ரைட்ஸ் மட்டுமே. சூசன் ரைட்ஸ் அவர்கள் கண்டிப்பாக இலங்கை தமிழர்களுக்கான ஆதரவு நிலை எடுக்கிறதற்கு அமெரிக்காவை கொண்டு வருவதற்கான சூழல் தான் முன்னிருக்கிறது என்கின்ற தகவல் தான் முன்னெடுக்கப்படுகிறது. அப்படி அமெரிக்கா ஈழத்தமிழர்களுக்கான ஒரு விடயத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக வகுத்து கொண்டால் மார்ச் மாதம் ஐநாவில் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த தீர்மானம் சர்வதேச நாடுகளின் நீதிமன்றத்திற்கு வழக்காக போகின்ற ஒரு வழியை காணும் என்கின்ற செய்தியும் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த அழுத்தம் இன்று இலங்கையில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு ஒருவித பீதியை கொடுத்திருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுடைய அரசியல் காய் நகர்த்தலை பல விடயங்களில் அவர்கள் முனைப்பு காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். இந்த விடயத்தில் இப்பொழுது ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. பல விடயங்களில் இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆயினும் இந்தியாவில் இருந்த வெளியுறவுத்துறை பாதுகாப்பு செயலாளர் பல நாடுகளுக்கு அவர் விஜயம் செய்திருக்கிறார். இந்த பல நாடுகளில் அவர் பாதுகாப்பு விடயங்களை குறித்து பேசியது போல இலங்கை விடயத்தை குறித்து பேசிய அந்த பேச்சுவார்த்தையில் ஈழத்தமிழர்களுக்கு நடந்த கொடூரங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலும் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகிறது. இவைகள் அனைத்துமே ஒருங்கிணைக்கப்பட்டால் இலங்கைக்கு எதிராக ஐநாவில் மார்ச் மாதம் வருகின்ற தீர்மானம் சர்வதேச நாடுகளின் நீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற வழக்காக மாறிவிடும். அதற்கு காலமும் இயற்கையும் தான் கருணை செய்ய வேண்டும். அதற்காக காத்திருக்கிறோம். நன்றியுடன் உங்கள் இன்பார்.